நாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே ஒரு வாக்கு தத்துவம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அன்றைக்கு பேதுருவின் படகை தெரிந்தெடுத்து அந்த படகளை ஏறி கர்த்தருடைய வார்த்தையை இயேசுவானவர் பிரசங்கித்தார். பேதுருவின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டானது. அப்படியே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் படகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பயணம் செய்கிறவராக இருக்கிறார். அன்றைக்கு பேதுரு ஒரு அற்புதத்தை பார்த்தது போல இன்றைக்கு நீங்களும் ஒரு அற்புதத்தை பார்ப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக. ஹலலோயா. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காவின் புஸ்தகத்தில் 5:8-9 என்ன சொல்லுகிறது? சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். கலிலேயா கடலோரத்தில் கிட்டத்தட்ட 4000 படகுகள் இருந்தது. ஆனால் பேதுருவின் படகை தேவன் தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்து தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்த பின்புதாக காலத்துக்கு போ வலையை தூக்கி போடினார். திரளான மீன்கள் கிடைத்தது. பேதுரு அதை கண்டு பயந்து போய் தேவ சமூகத்தில் வந்து அற்புதத்தை தேவன் செய்ததற்காக தன்னை ஆசிர்வதித்ததற்காக நன்றின்னு சொல்லலை. இவ்வளோ இரவு முழுவதும் போராடின ஒரு மீனும் கிடைக்கல எனக்குன்னு சொல்லி அவன் அந்த அற்புதத்திற்காக ஆண்டவரிடத்தில் வரல. ஆனால் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லாண்டவரே, நான் ஒரு பாவி என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் இந்த ஒரு தாழ்வு நமக்கு தேவை. மனம் உடைஞ்சி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்தும் பொழுதுதான் அந்த இடத்துல தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்க முடியும். அப்போ தான் இயேசுவானவர் சொல்லுகிறாரு, என்னை பின்பற்றி வா, இனி நீ மீனை பிடிக்க மாட்டேன், மனிதர்களை பிடிப்பேன். இப்படி தாழ்த்தின பேதுரு தான் பாருங்கள். ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறார், பிசாசின் இடத்துல வேண்டி கொண்டான் உன்னை சொலவில் பிடைப்பதற்காக அப்படின்னு சொன்ன உடனே, நீ என்னை மறுதளிக்க போகிற அப்படின்னு சொன்னோடனே பேதுரு சொன்னார், இல்லை இல்லை, எல்லாரும் மறுதளித்தாலும் நானுமே மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னார். முதல் தடவை அந்த அற்புதத்தை பார்த்த பொழுது தாழ்த்தின பேதுரு மறுமுறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது தாழ்த்தலை. ஆனால் அவர் என்ன சொன்னார்? எதிர்த்து நின்றார். இல்லை, நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன், நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். இப்படி தான் அநேக நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆதியிலிருந்த அன்பு ஆதியிலிருந்த தாழ்மை குறைஞ்சி போய் ஜபத்தில் கர்த்தருடைய வார்த்தையில் பழகிறதுனால நம்ம எப்போ ஜபித்தாலும் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்ம எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறது நிமித்தம் தான் சின்ன சின்ன பிரச்சனை இல்லை கூட இன்றைக்கு நல்லா ஜபிக்கிறவங்க ஊழியம் செய்கிறவங்க கூட சோர்ந்து போயிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சேவல் கூவுவதற்கு முன்பதாக நீ என்ன மறுதளிக்க போகிற, ரெண்டு முறை சேவல் கூவோம், அதற்கு முன்பதாக 3 என்னை மறுதளித்து விடுவாய் என்று சொல்லி போ. இயேசுவோடு கூட பழகினதுனால நம்ம எப்பவும் பரிசுத்தமாக இருக்கிறோன்னு ஒரு நாளை நினைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு போகும்போது அந்த நொறுங்கின இருதயம் தாழ்மையுள்ள இருதயம் தேவனிடத்தில் நமக்கு பார்க்கும் பொழுது தான் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க முடியும். இன்றைக்கு நாம் நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். இப்பொழுதும் எப்பொழுதும் அவரை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாண்டவரே, இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உடைய கிருபை உடைய தயவு ஆண்டவரே எங்களை தாங்கட்டும். கர்த்தாவே, நீர் எழுந்துருளுவீராக, உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, கிருபை உண்டாவதாக, மீட்பின் வெளிச்சத்தில் எங்களை வைத்து நீங்கள் மூடிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.